நிறைய பேத்துக்கு இன்னொரு சந்தேகம், குழந்தையினுடைய கிடைக்கக்கூடிய பால் உற்பத்தி தாயோட மார்பளவை பொறுத்து தானே இல்லவே இல்லைங்க. 60 கிலோ தாயாக இருந்தாலும், 40 கிலோ தாயாக இருந்தாலும், அல்லது 120 கிலோவில் இருந்தாலும் பால் உற்பத்தி செய்யக்கூடிய சிற்றறைகள் 15-20 தானுங்க. அந்த 15-20 சிற்றறைகள் உற்பத்தி ஆகிற பால் இந்த கருவட்டத்து கீழே தேங்கி இருக்கும். சரியாக குழந்தை தாயனுடைய மார்பை கவ்வி சப்பி பால் அருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பிரச்சனையே கிடையாது. அந்த தாயினுடைய எடை எதனால் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும், அது கொழுப்பு சத்துனால. அதனால் மெலிந்த தாயாக இருந்தாலும் ரொம்ப பருமனான தாயாக இருந்தாலும் எல்லா தாய்களுக்கும் ஒரே அளவில் தான் தாய்ப்பால் சுரக்கும். ஆனால் அடிக்கடி பால் கொடுத்தீங்கன்னா அடிக்கடி சுரக்கும். அடிக்கடி பால் கொடுக்கறது அப்படிங்கிறது பகல் நேரத்தில் 6 மணியில் காலையில் 6 சாயந்தரம் 6 வரைக்கும் ஒரு 6 முறை, சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு 4 முறை, 10-12 முறை கொடுக்கலாங்க. ராத்திரி வேலை கட்டாயம் ஒரு 4 முறையாவது கொடுக்கணும். ஏன்னா ராத்திரி தொடர்ந்து கொடுத்தோம்னா தான் 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுப்பது அப்படிங்கிற நம்ம திட்டம் வெற்றியடையும். ராத்திரி நீங்கள் பால் கொடுக்குறது, அம்மா நல்லா பால் கொடுத்துறாங்க அப்படின்னா குழந்தையும் குடிக்குதுன்னா இன்னொரு முக்கியமான நன்மையும் கிடைக்கும். பால் உற்பத்திக்கு 2 ஹார்மோன்கள் தேவை. ஒன்று வந்து புரோலாக்டின், ரெண்டாவது ஆக்சிடோசின். புரோலாக்டின்ங்கிறது குழந்தை துணியை பார்த்தா, குழந்தை சத்தத்தை கேட்டால், குழந்தை அலறதப்பா காதில் கேட்டால் கூட, குழந்தையை கையில் எடுத்து அணைச்சி வச்சா, குழந்தை தாயினுடைய மார்பில் வாய் கவி சப்பிச்சுன்னா இதுலேயே அந்த புரோலாக்டின் ஹார்மோன் மூளையில் பிட்யூட்ரியில் உற்பத்தி ஆகும். அது உற்பத்தி ஆன உடனே அந்த புரோலாக்டின் ஹார்மோன் ரத்தத்தில் கலந்து செய்தி தாயினுடைய மார்பகத்துக்கு வந்துச்சுன்னா உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அந்த உற்பத்தியான புரோலாக்டின் ஹார்மோனுக்கு அப்புறம் அடுத்து சுரக்கிற ஹார்மோன் இன்னொரு முக்கியமான, அது வந்து ஆக்சிடோசின் சொல்லுவோம். அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் என்ன செய்யும்னா உற்பத்தியாகி உள்ளே இருக்கிற பாலை குழந்தைக்கு கிடைப்பதற்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, ஆக்சிடோசின் உற்பத்தியினால தான் தாய் பால் குடித்ததுக்கப்புறம் நல்ல உறக்கம், அமைதி, இது எல்லாமே தாய்க்கு கிடைக்கும். பால் கொடுக்கறதுக்கப்புறம் தாய்க்கு அமைதியும் நல்ல தூக்கமும் கிடைக்கும். அதனால தான் நான் சொன்ன பார்த்தீங்களா, இரவு வேளையில் கட்டாயம் பால் 4 முறையாவது கொடுக்கணும். நம்ம தூக்கம் கிட்டது நினைப்போம், தூக்கம் கிடையாதுங்க. தாய் 4 முறை பக்கத்தில் அணைச்சி போட்டுக்கணும், தொட்டில் போடாதீங்க, தள்ளி படுக்க வைக்காதீங்க. தாய் படுக்கிற கட்டிலேயோ குழந்தையை படுக்க வச்சுக்கலாம், தரையில்லைன்னா தரையிலேயே படுக்க வச்சுக்கலாம். அணைச்சி படுத்துட்டால் போதும், எப்போ குழந்தை அழுதாலும் தாயினால் பால் கொடுக்க முடியும். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும், 6 மாதம் முடிகிற வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதும். அதுக்கு தாய் என்ன செய்யணும், தாய் அதுக்கு 3 விஷயங்களை பண்ணால் போதும். சத்து மாத்திரைகளை ஒரு 100 நாட்களுக்கு சாப்பிடணும், அயன் ஃபோலிக் ஆசிட். அடுத்தது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் தண்ணி அதிகமாக, வழக்கமாக ஒரு தாய் அல்லது ஒரு பெண் 2 லிட்டர் அளவு தண்ணி குடிக்கணும், அது கூட 1 லிட்ரு எக்ஸ்ட்ராவாக குடிக்கணும். அது ஏங்கிறது அடுத்து சொல்கிறேன். அடுத்து ஒரு 500 கலோரி அதிக சத்து தரக்கூடிய உணவை எடுத்துக்கணும். இது எப்படிங்கிறத பார்ப்போம். தாய் வழக்கமாக 2 லிட்டர் தண்ணி குடிக்குதுன்னு வச்சுங்களேன், இப்போ 1 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா. எதுக்கு இந்த 1 லிட்டர் தண்ணினா பால் உற்பத்திக்கு. நிறையா நம்ம கிராமங்களில் பார்த்துருப்போம், இந்த கறக்கிற பால் கறக்கிற மாட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கழுநீர் தண்ணி கொண்டு போய் கொடுப்போம், கழுநீர் தண்ணி வைப்போம், தொட்டியில் ஊற்றி வைப்போம். ஏன்னா பாலூட்டிகள் இருக்கக்கூடிய பால் எந்த பாலாக இருந்தாலும் சரி, மனித இனத்தில் தாய் கிடைக்கிற தாய்ப்பாலாக இருந்தாலும் சரி, மாட்டுப்பால், எறும்புப்பால், எல்லா பால்லேயும் 88-90% தண்ணி சத்து தானுங்க. தண்ணி சத்து குறைவாக இருந்துச்சுன்னா பால் சுரப்பு கம்மியாயிரும். அதனால தான் பால் கறக்கிறவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா மாடுக்கு பால் கறக்கிற மாட்டுக்கு கல்லீர் தண்ணி நிறையா வைப்பாங்க. நம்ம அதே மாதிரி பால் தரக்கூடிய தாய்க்கு தண்ணீர் அதிகமாக கொடுக்கணும், 1 லிட்ரு, அதாவது குறைஞ்சபட்சம் 2-3 லிட்ரு அளவு. அதில் 2 டம்ளர் பால் குடித்தா போதும், பாலை லிட்ரு கணக்கில் தாய் கொடுக்க வேண்டியதில்லை. பால் குடித்தா பால் உற்பத்தி ஆகாது, பால் உற்பத்தி ஆகிறதுக்கு தண்ணி நிறையா இருந்தால் போதும். அடுத்தது தாயினுடைய உடம்புலேயே வந்து பால் உற்பத்திக்கு முதல் 6 வாரத்துலேருந்து 6 மாதத்து வரைக்கும் தேவையான கொழுப்பு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும், அந்த இயற்கையை செய்கிற விஷயம். அது கூட தாய்க்கு தேவையான சத்துக்கள் ஒரு 500 கலோரி அதிகமாக தேவைப்படும். அது ஒருவேளை உணவு அதிகமாக சாப்பிட்டா போதுங்க, என்ன மாதிரி உணவு பத்தியும் கிடையாது. வழக்கமாக என்ன சாப்பிட்ருக்காங்களோ அத்தனை உணவுகளையும் சாப்பிடலாம், பத்திய உணவுகள் எதுவும் தேவையே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், கத்திரிக்காய் வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்,
கறி மீன் முட்டை வேண்டாம் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு காலத்தில் ஆப்ரேஷன்லாம் பயந்துட்டு இருந்தபோது கத்திரிக்காய் சாப்பிட்டாப்பே போகிறோம், இது சாப்பிட்டா தையல் புரிஞ்சிடும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள். அதெல்லாம் ஒன்றும் கவலையே படாதீங்க. வழக்கமாக என்ன சாப்பிட்டீங்களோ தரலாம். சொல்லப்போனால் எங்கள் மருத்துவமனைகளில் சில மருத்துவமனைகளில் போகிறதுக்குள்ளே கறி மீன் வேணாலும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுவோம். இந்த மீன் கறி எல்லாம் எதுக்கு சேர்த்திக்க சொல்கிறாங்கன்னா, வசதி இருக்கிறவங்களுக்கு மீனில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது, புரத சத்துக்கள் அதிகமாக இருக்குது. கறி ஈரல் எடுத்திங்கன்னா அதில் இரும்பு சத்து இருக்குது, தாய்க்கு தேவையானது. மீன் கருவாடு அதில் எல்லாம் பால் சுரப்புக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஊரில் காலங்காலமாக தாய்ப்பால் ஊட்டுற தாய்க்கு என்ன செய்வாங்க, கருவாடு கொடுப்பாங்க, அகத்திக்கீரை கொடுப்பாங்க, அப்புறம் வெந்தயம் சேர்த்துவாங்க. இதெல்லாம் சேர்த்துலாங்க, எங்களுக்கு ஒரு சந்தேகமோ எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குற தாய்க்கு வழக்கமான உணவு ஒரு வேளை குறைஞ்சபட்சம் அதிகமாக சேர்த்துங்க. ஒரு 20-30 நிமிஷம் கொஞ்சம் வெயிலில் நடக்க விடுங்க. இரும்பு சத்து மாத்திரை சேர்த்துங்க. இதை பண்ணினீங்கன்னா போதும், 6 மாதம் வரைக்கும் அதே தாய் நல்லா பால் கொடுக்க முடியும். குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். பால் கொடுக்கறதுனால தாய்க்கும் சில பிரச்சனைகள் குறையும் தெரியுங்களா? அதாவது கர்ப்பப்பையில் வரக்கூடிய புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இதெல்லாம் தாய்க்கு வரக்கூடிய வாய்ப்பு மிக கம்மி. எடக்குறைவு சீக்கிரம் ஏற்படும், சர்க்கரை ஏற்படுறது வாய்ப்பு கம்மி, இரத்த கொதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, கட்டுப்பாட்டில் ஒரு நிறைய விஷயங்கள் நடக்குங்க. அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தாய்ப்பால் ஊட்டுவதற்கு முக்கியம் நாம் தாய்க்கு அதிக அரவணைப்பும் ஒத்துழைப்பும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான். தாய்ப்பால் ஊட்டு சம்மந்தமான நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இது பற்றிய ஒரு அருமையான வீடியோக்கள் வந்து 2 IIT மும்பை ஸ்போக்கன் ஹெல்த், அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அடுத்தது குளோபல் ஹெல்த் மீடியா ப்ராஜெக்ட் லிமிடெட், அவங்களும் தமிழில் அழகாக செஞ்சுருக்காங்க. அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கிரும். பால் பத்தில் அதை ஊற்றலாமா, இதை ஊற்றலாமா, வயிறு வலிக்குது, அம்மாவுக்கு தொல்லை இருக்குது, குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது, எல்லா பிரச்சனைகளுக்கும் மார்பில் அம்மாவுக்கு கட்டி வந்துருச்சு, காம்பில் புண்ணு வந்துருச்சு, என்ன செய்யலாம், எல்லாமே அதில் இருக்குங்க. தொடர்ந்து செய்யுங்க, அதை பாருங்கள், அதை பயன்படுத்திட்டு உங்களுடைய குழந்தைக்கு பாலை தொடர்ந்து கொடுங்க. அடுத்த வாரம் இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு என்ன உணவுகளை தரலாம், அது எந்த மாதிரி உணவுகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.